ஹாய், வெல்கம் பேக் டு டார்க் வித் தமிழா. ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஸோ எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது வந்து பற்றி பேசும்போது, ஓவர்லோடிங் மாதிரி இல்லாமல் இது வந்து மோர் தென் ஒன் கிளாஸ் வந்து இன்வால்வ் ஆகும்போது தான் வந்து ஓவர் ரைடிங் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லும்போது வந்து இதில் வந்து அதே மாதிரி ரெண்டு முக்கியமான கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஏற்றணும். ஒன்று வந்து விர்ச்சுவல், இன்னொன்று வந்து ஓவர் ரைடு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஓவர் ரைடு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கான்செப்ட் வந்து எப்போ தேவைப்படுது அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் இன்வால்வ் ஆகும்போது தான் வந்து இது வந்து தேவைப்படும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் எழுதி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், ஷேப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேரண்ட் கிளாஸ். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஏரியா அப்படிங்கிற அந்த மெத்தடை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மெத்தட். ஸோ விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டை நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது என்ன இன்டெரக்டாக கம்பேருக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மெத்தடில் வந்து இதோட சைல்டு கிளாஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்டெரக்டாக வந்து கம்பேருக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் எதுவுமே டெஃபினிஷன் கொடுக்கல, ஆனாலும் சும்மா டம்மி டெஃபினிஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன் 0.0 வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, டபுள் அப்படிங்கிறதுனால 0.0 வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேஸ் கிளாஸ் வந்து ஸ்கொயர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் என்ன அப்படின்னா, கீழே வந்து ரெக்டாங்கிள் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, ஷேப் கிளாஸை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து இந்த மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணியே தீரணும். ஸோ இதோட டெஃபினிஷனை கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஓவர் ரைட் கீவேர்டை யூஸ் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரன் டைத்தில் வந்து இது வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓவர் ரைட் பண்ணி நம்ம இந்த மெத்தடோட டெஃபினிஷன் நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே ரெக்டாங்கிள் கிளாஸையும் வந்து ஷேப் அப்படிங்கிற இந்த கிளாஸ் என்கரேஜ் பண்ணிக்கிறதுனால இங்கேயும் நான் வந்து ஏரியா அப்படிங்கிற மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து அதோட ஓன் டெஃபினிஷனாக, அந்தந்த கிளாஸஸ் வந்து அதோட ஓன் டெஃபினிஷன் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பேரண்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிளோட இன்ஸ்டன்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணுதுன்னா, அதோட சைல்டு கிளாஸோட இன்ஸ்டன்ஸை பாயிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நான் ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் வேரியபிள், சாரி இந்த கிளாஸுக்கு இந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ரெக்டாங்கிள் கிளாஸ் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டோட்டலி ஒரு வேலிடான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா, இதுக்குள்ளே இன்ஹெரிட்டன்ஸ் இன்வால்வ் இருக்கிறதுனால பேரண்ட் கிளாஸ் வந்து சைல்டு கிளாஸோட ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ஷேப் டாட் ஏரியா அப்படின்னு நான் போடும்போது என்ன ஆகும்னா, கம்பேர் டைத்தில் வந்து இது வந்து ரிசால்வ் ஆகாது. ஸோ ரன் டைத்தில் இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடு வந்து என்கவுண்டர் ஆகும்போது ரன் டைத்தில் தான் வந்து இது வந்து எங்கே கால், எந்த மெத்தடை கால் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷனே வந்து எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்தில் இது ரிசால்வ் ஆகிறதுனால தான் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடாலஜிக்கு பேர் வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ஷேப் டாட் ஏரியா அப்படின்னு சொன்னதும் அது வர வந்து எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு தெரியாது, இதை வந்து எங்கே பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏரியா அப்படிங்கிறது வந்து ரெண்டு இடத்துலையுமே இருக்குது, ரெக்டாங்கிள்லையும் இருக்குது, பேஸ்லையும் இருக்குது, ஸ்கொயர்லையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஷேப், அதாவது இந்த என்ன ஷேப்பை இது பாயிண்ட் பண்ணுதோ அதோட ஏரியா வந்து இப்போ காலாகும். ஈவன் தோ இது வந்து இந்த வேரியபிள் வந்து பேஸ் கிளாஸோட ரெஃபரன்ஸாக இருந்தாலும், இதில் இருக்கிற அந்த எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் வந்து சைல்டு கிளாஸோட ரெஃபரன்ஸ். ஸோ அதனால் வந்து இது வந்து சைல்டு கிளாஸில் உள்ள ஸ்கொயர் அப்படிங்கிற சைல்டு கிளாஸில் உள்ள ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்து கால் பண்ணணும். அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற
அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ரெக்டாங்கிள் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்குள்ள உள்ள ஏரியாவை இது கால் பண்ணும். ஸோ இந்த டிசிஷன் வந்து ரன் டைத்தில் தான் எடுக்கப்படும். ஸோ அதனால தான் வந்து இந்த பர்டிகுலர் கான்செப்டை வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட சேனலுக்கு நீ என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம் கைஸ், ஸ்டே சேஃப், பை.